இந்து மேரேஜ் பரிகாரம். இன்னைக்கு நம்ம சீக்கிரமாக திருமணம் நடக்கணும்னா நான் சொல்கிற பரிகாரம் வந்து நீங்கள் பண்ணாலே போதும், நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து திருமணம் நடக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த ராகு கேது தோஷம், கால சர்ப்ப தோஷம்லாம் வந்து இருக்கும்ல, அந்த தோஷம்னால வந்து நிறைய பேர் வந்து அவதிப்பட்டு வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இன்றைக்கி நான் பரிகாரம் சொல்ல போகிறேன். மதுரை டிஸ்ட்ரிக்டில் வந்து நாகத்தீர்த்தம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு போய் நீங்கள் வேண்டது ரொம்பவே நல்லது. பௌர்ணமி அன்னைக்கு வந்து அவ்வளவு கூட்டம் இருக்குது. போகும்போது வந்து முட்டை, பால், பசும்பாலாக போய் வாங்கிட்டு போங்க. மஞ்சள் குங்குமம் பூ, இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அங்கே இருக்க சர்ப்பத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் பால் ஊற்றுறது ரொம்பவே நல்லது. முட்டை வைக்கணும், இதெல்லாம் வந்து உங்களை தோஷத்தில் வந்து நீங்கி உங்களுக்கு நல்ல வரன் வந்து அமையும். நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கோயிலில் போய் வேண்டுனா அந்த ராகு கேது கால சர்ப்ப தோஷம் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும்னு சொல்லிட்டு. இங்கே வந்து தாய் பௌர்ணமி தாயின்னு சொல்லிட்டு அம்மன் இருக்காங்க. பௌர்ணமி அன்னைக்கு வந்து ரொம்ப கூட்டம் இருக்கும். பால் அபிஷேகம் கூட வந்து சாமிக்கு வந்து பண்ணுவாங்க. நிறைய குரங்குகள் இருக்கும். மற்ற நாளில் வந்து அவ்வளவா வந்து கூட்டம் இருக்காது. மாதத்தில் பௌர்ணமி மட்டும்தான் வந்து கூட்டம் இருக்கும். அங்கே இருக்க ஐயட்ட இந்த மாதிரி வந்து பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா 500 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே இருக்க பெருமாளுக்கு வந்து அவங்க கையாலே வந்து அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து 500 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. எந்த கோயிலையும் வந்து நம்மளோட கையாலேயே வந்து அபிஷேகம் பண்ண முடியாது. ஆனால் வந்து இந்த கோயிலில் வந்து பண்ண முடியும். அதுதான் வந்து ஸ்பெஷல். மற்றபடி இங்கே போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும், ஏன்னா குரங்குகள் வந்து நிறைய இதாக இருக்குது. அப்புறம் தேனீக்கள் நிறையவே இருக்குது. இதை மட்டும் நம்ம பத்திரமா போகணும். முன்னாடி விநாயகர் இருப்பார், விநாயகரை வேண்டிட்டு உள்ளக்க போங்க. இந்த கோயில் வந்து ரொம்பவே வந்து சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அந்த நாகத்தீர்த்தம்னு சொல்கிற பௌர்ணமி தாய் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறும்போது ஸ்ட்ரெயிட்டாக இருப்பாங்க. அங்கே தான் வந்து மூலவர், அதுதான் வந்து மெயின் காடு. அங்கே வந்து கோமுகத்துலேருந்து தீர்த்தம் வந்து வரும். அந்த தீர்த்தத்தை வந்து தலையில் தெரிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த கோயிலில் போனீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுடைய ராகு கேது தோஷத்தை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். எல்லோரும் வந்து காலஹஸ்தி, திருப்பதியில் இருக்க காலஹஸ்தி, அப்புறம் திருநாகேஸ்வரம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து போவாங்க. ரொம்ப தூரம்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மதுரையில் வந்து எல்லோரும் வந்து ஒரு டைமாச்சும் வந்து மதுரையிலவுக்கு வராமல் இருக்க மாட்டீங்க. மதுரையில் வந்தீங்கன்னா நாகத்தீர்த்தம்னு சொல்லிட்டு இடம் இருக்குது. பெரியார்லேருந்தே வந்து 68 பஸ் நம்பர் இருக்குது. ஃப்ரீ பஸ் நிறையவே இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் நடந்து போகணும், 2 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாப்லேருந்து. காரில் வரணுன்னா நீங்கள் பெரியார்லேருந்து காலவாசல் வழியாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. அங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா 4-way ட்ராக் ரிங் ரோட் மாதிரி இருக்கும். அந்த ரிங் ரோடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக க்ராஸ் பண்ணி நேராக வாங்க. நேராக வந்தீங்கன்னா ஒரு இதில் வந்து ஒரு ஊர் போர்டு வந்து வரும், அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நாகத்தீர்த்தம்னு சொல்லிட்டு. எங்கேயும் வந்து திரும்பலாம் வேண்டாம். ஸ்ட்ரெயிட் பெரியார்லேருந்து காலவாசல் ரோட்டில் இருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வரணும். யார்கிட்டையும் வந்து அட்ரஸ் கூட வந்து கேட்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அங்கே போட் வந்து டீ கடைக்கு முன்னாடியே வந்து ஒரு குட்டி போட் இருக்குது நாகத்தீர்த்தம்னு சொல்லிட்டு. அங்கேருந்து வந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களால் வந்து ரீச் பண்ணிட முடியும். பௌர்ணமி அன்னைக்கு கூட்டம் இருக்கும். அமாவாசை அன்னைக்கு ஒரு கொஞ்சம் பேர், ஒரு 10 பேர் வந்தால் அது பெரிய விஷயமாக இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு வந்து 1000-கணக்கான பேர்கள் வருவாங்க. மற்ற நாட்களில் அவ்வளவா வந்து கூட்டம் இருக்காது. ஆனால் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில்னு கூட வந்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க உண்மையாலுமே நிறைய வந்து மாற்றம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. குழந்தை பேருக்குமே திருமணம், எல்லா விஷயத்துக்குமே இந்த ராகு கேதுன்னு சொல்கிறது ஒரு இதாக தான் இருக்குது. அதனால் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து சால்வ் பண்ணிடலாம். அதுக்காண்டி தான் முக்கால்வாசி வந்து குழந்தைக்கும் திருமணத்துக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கு வராங்க. கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை வந்து பெறுவீங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.